வணக்கம். இந்த வீடியோல சுடலமாடசாமி பிறந்த கதை, வளர்ந்த கதை, வாழ்ந்த கதை, அவர் தெய்வமாக அமர்ந்த கதை, அப்படி ஒட்டுமொத்த கதையும் பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது ஒரு பெரிய அமானுஷ்ய படத்தை பார்த்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல இளகிய மனம் கொண்டவங்க, பெண்கள், சின்ன குழந்தைங்க, நீங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்க்கணுமா வேணாமான்னு முதலே முடிவு பண்ணிக்கிங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த வீடியோல மயானத்துல பேயாக அவதரித்த பேய்ச்சி அம்மாவை பற்றியும், அவருடைய குழந்தையாக பிறந்து சுடுகாட்டிலே எரிகின்ற பிணத்தை எல்லாம் தேடி தேடி ஆவலா குழந்தையை பற்றியும், தான் மட்டும் பிணக்கறி தின்னாமல் சுடுகாட்டில் அலைகின்ற பேய்களை எல்லாம் தன்னுடைய கூட்டாளியாக்கி பிணங்களை எல்லாம் அதற்கு விருந்து வைத்த கதையை பற்றியும், கொத்து கொத்தா பரன் பரனா பலிகள் வாங்கின கதையை பற்றியும், 16 வயசான ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சு அந்த பெண்ணுடைய வயிற்றிலே இருந்த குழந்தையை கருவறுத்த கதையையும் சொல்ல போறேன். இப்படி பல திகிலூட்டும் கதைகள் இந்த வீடியோல இருக்கிறதுனால இந்த வீடியோவை நீங்க முன்னாலே அவாய்ட் பண்ணணும்னா பண்ணிக்கங்க. சரி, சுடலமாடசாமியுடைய கதைக்குள்ள போறதுக்கு முன்னால இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதல்ல சுடலமாடசாமி எப்படி பிறந்தாரு அப்படிங்கிற கதையை பார்ப்போம். கைலாயத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்காங்க. அவங்கள சுத்தி சிவபெருமானுடைய அத்தனை பூதகணங்களும் இருக்காங்க. அப்படி கைலாய மலையில இருந்த சிவபெருமான், உடனடியாக நான் இப்ப பூலோகத்துக்கு போகணும், இந்த பூலோகத்தில் வாழ்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் நான் படியளக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு கிளம்பி போறாரு. இது ஒரு நாள் மட்டும் போகல, அவரு தினமுமே இப்படி பூலோகத்தில் வாழ்கின்ற உயிர்களுக்கு படியளப்பதற்காக அவர் செல்வார். அப்படி படியளக்க செல்லும் போது இந்த உலகத்திலே ஒரு உயிரை கூட விட்டு போகாமல் அந்த உயிர்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு அதற்கு ஏற்றது போல் சிவபெருமான் அந்த உயிர்களுக்கெல்லாம் உணவளித்து திரும்புவார். அப்படி அவர் படியளக்கும் போது மிகப்பெரிய யானையா இருக்கட்டும், மிகச்சிறிய எறும்பாக இருக்கட்டும், ஒரு ஈயாக இருக்கட்டும், ஒரு கிருமியாக இருக்கட்டும், ஒரு பூச்சியாக இருக்கட்டும், ஒரு மனிதனாக இருக்கட்டும், எல்லோருக்கும் சரியாக அவர்களுடைய பாவ புண்ணிய கணக்கின்படி படியளந்து விட்டு வருவார். இப்படி சிவபெருமான் தினமும் பூலோகத்திற்கு படியளக்க செல்வதை பார்வதி தேவி சந்தேகப்படுகின்றாள். எப்படி இந்த உலகத்திலே ஒரு உயிரை கூட விடாமல் இவரால் படியளக்க முடிகின்றது? அவரை சோதித்தாக வேண்டும் என்று நினைத்துவிட்டு ஒரு சின்ன சிமிலை எடுத்து பூலோகத்திற்கு சென்று அதிலிருந்து ஒரு எறும்பை பிடித்து அந்த சிமிலுக்குள் போட்டுவிட்டு கைலாயத்திற்கு வந்து விடுகின்றார். சிவபெருமானும் அன்று சென்று பூலோகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் படியளந்து விட்டு திரும்பி வருகின்றார். அப்போது பார்வதி தேவி சிவனாரிடம் கேட்கின்றார், ஐயனே, இன்று அத்தனை உயிர்களுக்கும் நீங்கள் படியளந்தீர்களா என்று. சிவபெருமானும், ஆமாம் தேவி, அத்தனை உயிர்களுக்கும் படியளந்து விட்டு தான் வந்தேன் என்று கூறுகின்றார். அப்போது பார்வதி தேவி சிரித்து கொண்டே சிவபெருமானிடம் கூறுகின்றார், ஐயனே, நீங்கள் படியளப்பீர்கள் என்று நினைத்து ஒரு ஜீவராசி இன்னும் காத்து கொண்டிருக்கும், ஆனால் நீங்கள் அதற்கு படியளக்க மறந்து விட்டீர்கள். இந்நேரம் நீங்கள் வருவீர்கள் வருவீர்கள் என்று நம்பி ஏமாந்து அது செத்து கூட போயிருக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய கையிலே மறைத்து வைத்திருந்த அந்த சிமிழை திறந்து காட்டுகின்றார். அதற்குள்ளே அவர் ஏற்கனவே பூலோகத்தில் இருந்து ஒரு எறும்பை பிடித்து வைத்திருந்தார். இப்போது பார்வதி தேவியரை திறந்து காட்டும் போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. அப்படி காற்று கூட புக முடியாமல் அந்த சிமிழுக்குள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த எறும்புடைய வாயிலே ஒரு திணை அரிசியை கவ்விக்கொண்டு நிற்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த எறும்புக்கு துணையாக இன்னொரு எறும்பும் அந்த சிமிழுக்குள்ளே இருக்கின்றது. இதை பார்த்தவுடன் பார்வதி தேவி பதைபதைத்து போகின்றாள். சிவபெருமானிடம் தான் செய்த இந்த தவறுக்காக மன்னிப்பு வேண்டுகின்றாள். ஆண்டவனே, இந்த அத்தனை உலகத்திற்கும் படியளக்க நினைத்த உங்களையே சோதித்து விட்டேனே, என்னை மன்னித்தருளுங்கள் வேண்டாங்க. ஆனால் சிவபெருமானுடைய கோபம் தணிந்த பாடில்லை. கணவனையே நீ சோதிச்சு பார்த்ததுனால காட்டு பேச்சியா மாறுவ, மன்னனையே நீ சோதிச்சு பார்த்ததுனால மயான பேச்சியா மாறுவ அப்படின்னு சொல்லி சுடுகாட்டு பேயாக போக கடவாயின்னு சொல்லி பார்வதி தேவிக்கு சாபத்தை கொடுத்துறாங்க. பார்வதி தேவி அலறி துடிக்கிறாங்க, ஐயனே, இப்படி மிகப்பெரிய சாபத்தை எனக்கு கொடுக்குறீங்களே, எப்போது எனக்கு இதிலிருந்து சாப விமோசனம் கிடைக்கும்னு கேட்கிறாங்க. அப்போ சிவபெருமான், சுடுகாட்டிலே என்னை நினைத்து நீ தவம் மேற்கொள், என்னால உனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும், அந்த ஆண் குழந்தையை நீ தொட்டவுடன் மீண்டும் இந்த கைலாசத்திற்கு வந்து சேருவாய் அப்படின்னு வரத்தை கொடுத்து அனுப்பிடுறாரு. பார்வதி தேவியும் சுடுகாட்டிலே பேச்சியம்மனாக இருக்கின்றார். பேச்சியம்மன்ங்கிற பேரை நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பேச்சியம்மன். அப்படி பேயாக இருந்த அம்மனாக அங்கே குடியிருந்ததால் பேச்சியம்மன் என்ற பெயரில் அவதரித்தார். தன்னுடைய சாபத்திற்கு விமோசனம் வேண்டி பல ஆண்டுகளாக கடுமையான தவம் புரிகின்றார். அந்த தவத்தின் முடிவிலே சிவபெருமான் இவருக்கு காட்சியளிக்கின்றார். தேவி, உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் என்று சிவபெருமான் கூறுகின்றார். அப்போது என்னுடைய சாபம் நீங்குவதற்காக ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேண்டும், அந்த குழந்தையை நான் கணவனோடு சேராமல் பெற்றெடுக்க வேண்டும்னு வரம் கேட்கிறாங்க. அதன்படியே சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அப்படி ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஒரு வழி சொல்றாரு. அப்போது சுடுகாட்டிலே எரிந்து கொண்டிருந்த ஒரு பிணத்தின் முன்பாக போய் உன்னுடைய முந்தானை சீலையை ஏந்தி நில், அதிலிருந்து உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு மறைகின்றார். பேச்சியம்மனும் தன்னுடைய முந்தானையை விரித்துக் கொண்டு அங்கே சுடுகாட்டிலே எரிந்து கொண்டிருந்த ஒரு பிணத்தின் முன்பாக நிற்கின்றார். அப்போது அந்த பிணத்தில் இருந்து வெடித்து சிதறுகின்ற
சிறு சிறு சதை துளிகள் எல்லாம் தேவியினுடைய முந்தானை சேலையின் மீது விழுகின்றது. அப்படி விழுந்த அத்தனை சதைகளையும் தேவி கூட்டி அள்ளி பெருக்கி ஒன்றாக பிடிக்கின்றாள். அப்போது ஒரு சதை பிண்டம் மட்டும் உருவாகின்றது. இந்த சதை பிண்டத்திலே தலையும் இருக்காது, கையும் இருக்காது, காலும் இருக்காது, ஆனால் அதற்கு உயிர் மட்டும் இருக்கும். இதை பார்த்து தேவி மிகவும் பதைபதைத்து போய்விடுகின்றாள். ஈசனே, உங்களை வேண்டி ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டேன். இப்படி தலையும் இல்லாத காலும் இல்லாத ஒரு முண்டத்தை எனக்கு குழந்தையாக கொடுத்து விட்டீர்களே என்று ஏங்கி துடிக்கின்றார். அப்போது சிவபெருமானுடைய ஆசியினால் அப்படி சதை பிண்டமாக கிடந்த அந்த குழந்தை ஒரு அழகான ஆண் குழந்தையாக உருவெடுக்கின்றது. தேவி சிவபெருமானை வணங்கி அந்த குழந்தைக்கு சுடுகாட்டிலேயே பாலூட்டி விடுகின்றாள். அதன் பிறகு அந்த குழந்தையோடு சேர்த்து கைலாய மலையை வந்து சேர்கின்றாள். இப்படி தேவி சாப விமோசனம் பெற்று கைலாய மலைக்கு வந்துவிட்டாள். இப்படி சுடுகாட்டிலே பிறந்த அந்த ஆண் குழந்தைக்கு சுடலை என்று பெயரிட்டு வளர்த்து வருகின்றாள். சுடலை குழந்தையாக கைலாயத்திலே தொட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார். பார்வதி தேவி சிவபெருமானை சந்திப்பதற்காக சென்றிருக்கின்றார். அப்போது குழந்தை சுடலைக்கு மிகவும் பசிக்க ஆரம்பிக்கின்றது. இந்த அம்மா நமக்கு பால் கொடுத்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது, நமக்கு இப்போது வயிறு வேறு பசிக்கின்றது, அது போக இந்த அம்மா கொடுக்கின்ற பாலால் நம்முடைய வயிறு எப்போதுமே நிரம்ப மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் சுடலைக்கு பிணமெறிகின்ற வாடையானது வீசுகின்றது. உடனே கைலாயத்திலிருந்து ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் பூமிக்கு இறங்கி வந்து மயானத்திலே எரிந்து கொண்டிருக்கின்ற பிணங்களை எல்லாம் எடுத்து தின்ன ஆரம்பிக்கின்றார். அவர் தின்றதோடு மட்டுமல்லாமல் சுடுகாட்டிலே சுற்றி திரிகின்ற அத்தனை பேய்களையும் கூப்பிட்டு அங்கிருக்கின்ற பிணங்களை எல்லாம் அந்த பேய்களுக்கு விருந்தாக வைக்கின்றார். அத்தனையையும் முடித்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல் மீண்டும் சிறு குழந்தையாக மாறி கைலாயத்திலே தொட்டிலே படுத்துக் கொள்கின்றார். பார்வதி தேவி மீண்டும் குழந்தையை நெருங்கி வரும்போது பசி எடுப்பது போல பாசாங்கு செய்து அழ ஆரம்பிக்கிறார். உடனே பார்வதி தேவி குழந்தையை அள்ளி எடுத்து அதற்கு பாலூட்ட முயற்சி செய்யும் போது பார்க்கின்றார், குழந்தையினுடைய வாய் முழுவதும் ரத்தமாக இருக்கின்றது, குழந்தையின் மீது பிணவாடை வீசுகின்றது. இதை பார்த்தவுடன் பயந்து போய் பார்வதி தேவி சுடலையை தூக்கி வீசுகின்றார். சிவபெருமானிடம் ஓடி போய், ஐயனே, ஒரு அழகான ஆண் குழந்தை கொடுப்பீர்கள் என்று பார்த்தால் ஒரு பிணம் தின்னுகின்ற பேயை எனக்கு குழந்தையாக கொடுத்து விட்டீர்களே என்று கதறுகிறார். சிவபெருமான் எந்த செயல் செய்தாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்வார். இருந்தாலும் இந்த புனிதமான கைலாயத்திலே பிணத்தை தின்னுகின்ற குழந்தைக்கு இடம் கிடையாது என்று அதை கைலாயத்தில் இருந்து பூமிக்கு அனுப்ப ஏற்பாடு செய்கின்றார். அப்போது சுடலை தன்னுடைய தந்தையான சிவபெருமானிடம் கேட்கின்றார், ஐயனே, உங்களுடைய குழந்தை நான். இப்போது என்னை நீங்கள் பூலோகத்திற்கு அனுப்பிவிட்டால் எனக்கு யார் உணவிடுவார்கள், யார் என்னை கவனித்துக் கொள்வார்கள் என்று கதறுகின்றார். அப்போது சிவபெருமான் கூறுகின்றார், மகனே, நீ கவலையே படாதே, பூமிக்கு செல். அங்கே பூலோக மாந்தர்கள் எல்லோரும் ஊட்டுப்படையல் போட்டு உனக்கு உணவளிப்பார்கள் என்று கூறுகின்றார். ஊட்டுப்படையல் என்றால் உயிர்களை எல்லாம் காவு கொடுத்து உனக்கு உணவளிப்பார்கள் என்று கூறுகின்றார். அப்படியானால் நான் பூமிக்கு செல்வதற்கு முன்பாக இங்கே கைலாயத்திலே நீங்கள் எனக்கு ஒரு ஊட்டுப்படையல் கொடுங்கள் என்று கேட்கின்றார். இப்படி சுடலைக்கு ஊட்டுப்படையல் கொடுப்பதற்காக கைலாயத்திலேயே சிவபெருமான் பரன்பரனாக ஆடுகளையும் எருமைகளையும் பன்றிகளையும் வெட்டி படையல் போடுகின்றார். அத்தனையையும் உண்டுவிட்டு சுடலை பூலோகத்திற்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய தந்தையிடம் வரங்களை கேட்கின்றார். அப்போது சிவபெருமான் வரங்களை அளிக்கின்றார். பேய்களை கட்டுப்படுத்தும் வரமானது உனக்கு கிடைக்கும். மயான சாம்பலை நீ கையிலே எடுத்து கொடுத்தால் தீராத வினைகள் நோய்கள் எல்லாம் விட்டு ஓடி போகும் என்று வரம் கொடுக்கின்றார். இந்த வரங்களை பெற்றதோடு சுடலை திருப்திப்படவில்லை. அவருடைய தந்தையிடத்திலே, நல்லவர்களுக்கெல்லாம் நான் நல்லது செய்வேன், ஆனால் தீயவர்கள் என்னுடைய எல்லைக்கு வந்து சேர்ந்தால், அவர்கள் என்னிடமே தஞ்சம்புக நேர்ந்தால் கூட தீயவர்களை நான் நிச்சயமாக கொன்றொழித்து விடுவேன், அவர்களுக்கு எந்த கருணையும் காட்ட மாட்டேன் என்று ஒரு வரத்தை கேட்கின்றார். நானாக தேடி சென்று யாரையும் அழிக்க மாட்டேன், ஆனால் என்னுடைய எல்லைக்குள்ளே தீய எண்ணம் கொண்டவர்கள் யாராவது வந்தால் நிச்சயமாக அவர்களை பலி கொடுத்து உண்டு விடுவேன் என்று கூறுகின்றார். சிவபெருமான் அந்த வரத்தை அருளி சுடலையை பூமிக்கு அனுப்பி வைக்கின்றார். முதலில் இந்த பூலோகத்திலே சுடலை கேதார்நாத்திலே இறங்குகின்றார். அங்கிருந்து ஹரித்வாரை வணங்கிவிட்டு காசிக்கும் சென்றுவிட்டு திருப்பதி, காளகஸ்தி, காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில், திருவண்ணாமலை, சிதம்பரம், சீர்காழி என்று 108 சிவாலயங்களையும் 108 திருப்பதிகளையும் வணங்கிவிட்டு மதுரையை வந்து சேர்ந்து அங்கே இருக்கின்ற சிவனையும் வணங்கிவிட்டு இறுதியாக கேரளத்திலே இருக்கின்ற கொட்டாரக்கரை பகவதி அம்மன் கோவில் இருக்கும் இடத்திற்கு செல்கின்றார். கொட்டாரக்கரையிலே இருக்கின்ற பேச்சிப்பாறை மலை மேலே ஏறி நின்று அங்கே போய் கொண்டிருந்த ஒரு தேர் திருவிழாவை பார்க்கின்றார். அந்த திருவிழாவானது பகவதி அம்மனுடைய தேர் திருவிழா. இந்த அம்மனை பார்க்கும் போது தன்னுடைய தாய் பார்வதியை போன்றே இருந்தது.
இருப்பதால் தன்னுடைய தாயை கண்டுவிட்டோமே என்ற ஆசையால் அந்த பேச்சிப்பாறை மலை மீது இருந்து ஊர்வலம் போய் கொண்டிருந்த தேரின் மீது குதிக்கின்றார். தேரினுடைய அச்சாணி முறிந்து தேரானது அங்கே கவிழ்ந்து விடுகின்றது. அதோடு அந்த தேர் ஊர்வலத்தின் போது பல தேவதாசிகள் தேரின் முன்பாக நடனமாடி சென்றார்கள். பகவதி அம்மன் மீது பக்தி கொண்டு தரிசிக்காமல் இந்த தேவதாசிகளை நோட்டம் விட்டுக் கொண்டிருந்த சில ஆண்களை சுடலை மாடன் அடித்துக் கொள்கின்றார். அதற்கு பிறகு அங்கிருந்து ஓடி போய் பகவதி அம்மன் கோவிலுடைய கோட்டைக்குள் சென்று விட்டு கோவிலுடைய கதவை பூட்டிக் கொள்கின்றார். கொடிமரத்தை போட்டு அசைக்கின்றார். கோவிலுடைய கோட்டையை இடிக்கின்றார். ஒரு காலை கொடிமரத்திலே வைத்துக் கொண்டு இன்னொரு காலை பகவதி அம்மன் கோவிலினுடைய கோபுரத்திலே வைத்து இல்லாத அட்டூழியங்களை எல்லாம் புரிகின்றார். இதனை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த பகவதி அம்மன் உடனடியாக கிளம்பி வந்து தன்னுடைய கோவிலுக்குள்ளே இப்படி அட்டகாசம் செய்பவன் யார் என்று கேட்க வருகின்றார். கோவில் கதவை தட்டுகின்றார். சுடலை வந்திருப்பது பகவதி அம்மன் என்பதை புரிந்து கொள்கின்றார். இப்போது இந்த உருவத்திலே நான் இருந்தால் நிச்சயமாக என்னை பலி போட்டு விடுவாள் பகவதி என்று எண்ணி ஒரு 7 வயது குழந்தை போல தன்னுடைய உருவத்தை மாற்றி அங்கே நின்று கதவை திறந்து விடுகின்றார். உள்ளே வந்த பகவதி அம்மன், இந்த குழந்தை இத்தனை அட்டகாசங்களையும் செய்திருக்க வாய்ப்பில்லை, வேறு யாராவது இருக்கிறார்களா என்று அவளுடைய கோவில் முழுவதும் தேடி பார்க்கின்றார். ஆனால் யாரையும் காணவில்லை. இந்த 7 வயது சிறுவனிடம், யாரப்பா நீ, ஏன் இவ்வாறு நடந்து கொண்டாய் என்று கேட்கும் போது சுடலை பகவதி அம்மனிடம் கூறுகின்றாள், அம்மையே, நான் சிவனாருக்கும் பார்வதி தேவிக்கும் பிறந்தவன். வீட்டுக்கடங்கி நல்ல பிள்ளையாக இருந்தால் கைலாயத்திலே மதிப்பு மிக்கவனாக இருந்திருப்பேன். ஆனால் வீட்டுக்கடங்காமல் பிணந்தின்னும் பேய் பிள்ளையாகி போனதால் அப்பனும் அன்னையும் என்னை வேண்டாம் என்று பூமிக்கு அனுப்பிவிட்டார்கள். இந்த பூமி முழுவதும் சுற்றி திரிந்து விட்டேன். எனக்காக அடைக்கலம் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. தங்களை பார்க்கும் போது என்னுடைய அன்னை போன்றிருந்ததால் தங்கள் பாதங்களை வந்து சரணடைந்தேன் சொல்றாரு. அப்போது பார்வதியினுடைய அவதாரமாக இருந்த பகவதி அம்மன் சுடலையை தன்னோட வைத்து அடைக்கலம் கொடுப்பதாக கூறுகின்றாள். அதே நேரத்திலே தன்னுடைய கோவிலிலே ஈசான மூலையிலே 7 அண்டா செல்வங்கள் இருப்பதாகவும் அதையெல்லாம் நீ காவல் காத்து நிற்க வேண்டும் என்று கூறுகின்றார். என்னுடைய தேர் மீது விழுந்து அந்த தேரையே நீ நிலைகுலைய செய்ததால் உனக்கு தேரடி மாடன் என்று பெயர் கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். இந்த கோவிலிலே உனக்கு கோபுரத்திலே ஒரு இடம் உண்டு, கொடிமரத்திலே ஒரு இடம் உண்டு, தேரடி வீதியிலே ஒரு இடம் உண்டு என்று இடங்களை எல்லாம் கொடுத்து விட்டு 7 அண்டா செல்வத்தை காவல் காப்பதற்காக தன்னுடைய காவல் தெய்வமாக அவனை நியமிக்கின்றார். உனக்கு உணவாக எனக்கு என்ன படைக்கப்படுகிறதோ அதுவே படைக்கப்படும் பகவதி அம்மன் சொல்றாங்க. ஆனால் சுடலை மாடனோ பகவதி அம்மனை நோக்கி, அம்மா நீ என்ன சாப்பிடுவாய் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய கோவிலிலே இருக்கின்ற பிள்ளையார் முதல் நீ முதற்கொண்டு அத்தனை தெய்வங்களும் ஒரு கரண்டி பச்சரிசி சாதத்தை தான் உண்டு வருகிறீர்கள். என்னால் நிச்சயமாக அதை உண்டு வாழ முடியாது. எனக்கு கொட்டாய் கொட்டாயாக உணவு வேண்டும் என்று கேட்கின்றார். அதே போலவே உனக்கு கொடுத்தருள்வேன் பகவதி அம்மனும் சொல்லி அவரை காவல் தெய்வமாக நிறுத்துகின்றார். இப்படி சில காலம் பகவதி அம்மன் கோவிலிலே காவல் புரிந்து கொண்டிருந்த சுடலை மாடன் அங்கே வருகின்ற பக்தர்களை எல்லாம் கொன்று தின்ன ஆரம்பிக்கின்றார். இது தெரிய வந்து பகவதி அம்மன், நம்மை நாடி வந்தவர்களை ஏன் நீ கொன்று தின்கின்றாய் என்று கேட்கும் போது, அன்னையே, இங்கே வருபவர்கள் அத்தனை பேரும் நல்லவர்கள் இல்லை, சில தீயவர்களும் இங்கே உன்னுடைய வரத்தை வேண்டி வருகின்றார்கள். அவர்களை பார்க்கும் போது என்னுடைய வயிறு மிகவும் பசிக்க ஆரம்பிக்கின்றது. அவர்களை கொன்று தின்னாமல் என்னால் நிச்சயமாக இருக்க முடியாது. நீ கொடுக்கின்ற உணவும் எனக்கு பத்த மாட்டேன் என்கிறது. அதனால் தீயவர்களை நான் நிச்சயமாக கொன்று தின்பேன். அதனால் உனக்கு என்ன வந்தது என்று கேட்கின்றார். அப்போது பகவதி கூறுகின்றார், அவன் தீயவனாக இருந்தாலும் நம்மை நம்பி வந்த பக்தனை கொன்று தின்பது நிச்சயமாக செய்யக்கூடாது. அதனால் அவர்கள் இனி மன்னித்தருள வேண்டும் என்று கேட்கிறாங்க. அப்போது சுடலை மாடன் சொல்கின்றார், தேவியே, நீ கொடுக்கின்ற உணவு எனக்கு நிச்சயமாக பத்த மாட்டேன் என்கின்றது. அதனால் தினமும் உன்னுடைய உச்சிகால பூஜையிலே எனக்கு ஒரு சேவலை பலி கொடுக்க சொல். அதுபோக வருடத்திற்கு ஒரு முறை பல உயிர்களை பலி கொடுத்து எனக்கு ஊட்டு பிரசாதம் படைக்க சொல் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு சைவ திருக்கோவில், இங்கே உனக்கு உயிர் பலி எல்லாம் கொடுக்க என்னால் உத்தரவிட முடியாது. நீ இங்கே இருக்க சரிப்பட்டு வரமாட்டாய், நீ உடனடியாக இங்கே இருந்து கிளம்பு அப்படின்னு பகவதி அம்மன் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே கிடைத்திருந்த ஒரு இடமும் இல்லாமல் போய்விடுமோ என்று எண்ணி சுடலை மாடன் பகவதி தேவியிடம், தேவி, எனக்கு நீ எந்த உயிர் பலியும் கொடுக்க வேண்டாம். ஆனால் எனக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விடுமுறை கொடுத்து விடு. நானே மயானத்திற்கு சென்று எனக்கு வேண்டிய பிணங்களை எல்லாம் தின்றுவிட்டு இங்கே வந்து காவல் புரிகின்றேன் அப்படின்னு கேட்கிறாரு. பகவதி அம்மனும் அதற்கு ஒத்துக்கொண்டு சுடலை மாடனுக்கு செவ்வாய் வெள்ளி 2 நாட்களும் விடுமுறை கொடுத்து விடுகின்றார். அது முதற் கொண்டு சுடலை மாடன் செவ்வாய் வெள்ளிகளில் மயானத்திற்கு சென்று பிணங்களை எல்லாம் தின்று வந்து கொண்டிருக்கின்றார். இப்படி கதை ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும் போது அதே மலையாள தேசத்திலே நந்தன் புனலூர் சளியர்கரை என்கின்ற இடத்திலே 1008 புலையர்கள் மிகப்பெரிய மாந்திரிகவாதிகளாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மாந்திரிகம் எந்த அளவிற்கு வலிமையானது என்று பார்த்தால், ஒரு மிகப்பெரிய ஆட்டு உரலை, அம்மியை கூட அவர்கள் வைத்திருக்கின்ற மையை வைத்து அதை தடவி அவர்களுடைய மந்திரத்தை போட்டால் அந்த உரலாகட்டும் அம்மியாகட்டும் உலக்கையாகட்டும் வேறு எந்த பொருளாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது இந்த உலகத்தையே சுற்றி வந்து
மீண்டும் அவர்களுடைய கைக்கே வந்து திரும்புமாம். அந்த அளவிற்கு வலிமை வாய்ந்த மாந்திரிகர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அத்தனை மாந்திரிகர்களுக்கும் தலைவனாக ஒரு காளிப்புலையன் என்கின்ற மாந்திரிகன் இருந்திருக்கின்றான். இவனுடைய மனைவி பெயர் காளிப்புலைச்சி. இவர்கள் இருவருக்கும் பலகாலமாக குழந்தையே இல்லை. அதனால் காளிப்புலைச்சி பாதாள கரண்டி ஈஸ்வரி அம்மன் கோவிலிலே 48 நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஒரு குழந்தையை வேண்டுகின்றார். அப்போது அருகில் இருந்த அக்ரஹாரத்திலே ஔவையார் விரதம் செய்திருந்தார்கள். அங்கிருந்து ஒரு கொழுக்கட்டையை ஒரு காக்கா கவ்விக்கொண்டு வந்து காளிப்புலைச்சியினுடைய கையிலே போட்டு விடுகின்றது. இது தெய்வத்தினுடைய பிரசாதம் என்று எண்ணி அவளும் தின்று விடுகின்றாள். அப்படி அந்த கொழுக்கட்டையை அவள் தின்றதால் அவளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை உருவாகின்றது. அந்த குழந்தை பிறந்தவுடன் இந்த மகா மாந்திரிகனான காளிப்புலையன் அந்த குழந்தைக்கு இசக்கி என்று பெயரிட்டு வளர்த்து வருகின்றான். இவர்தான் இசக்கியம்மாள். மாவிலிருந்து பிறந்ததால் மாவிசக்கி என்று பெயரிட்டு வளர்த்து வருகின்றான். இப்படி நாளொரு மேனியும் புழுதொரு வண்ணமுமாக மாவிசக்கி குழந்தை பருவத்தில் இருந்து வளர்ந்து வளர்ந்து பருவமடைந்த குமரியாகி விடுகின்றாள். அப்போது தன்னுடைய மகளுடைய அழகுக்கு ஏற்றவாறு அதிக அளவிலே நகைகளை பூட்டி அவளுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் என்று காளிப்புலையன் ஏங்குகின்றான். ஆனால் அதே நேரத்திலே அவனுடைய குறுக்கு மாந்திரிக புத்தியானது அவனை உழைத்து அந்த நகைகளை செல்வத்தை ஈட்ட வைக்காமல் எங்காவது திருடி வந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றான். அவனுடைய கையிலே ஒரு மிகப்பெரிய மை இருந்திருக்கின்றது. அந்த மைக்கு பெயர் அஞ்சன மை. இந்த அஞ்சன மையை போட்டு பார்த்தால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய புதையல் எங்கே இருப்பது என்பதை காட்டி கொடுத்து விடும் என்று சொல்கின்றார்கள். அப்படி அந்த மாந்திரிகன் காளிப்புலையன் மையிட்டு பார்க்கும் போது பகவதி அம்மன் கோவிலிலே 7 அண்டாக்களில் நகைகளும் செல்வங்களும் இருப்பது அவனுக்கு தெரிந்து போய் விடுகின்றது. எப்போது அங்கே காவல் காக்கின்ற சுடலை மாடன் பிணம் தின்ன போகின்றானோ அப்போது சென்று அதை களவாட வேண்டும் என்று திட்டம் வகுத்துக் கொண்டு அங்கே சென்று 7 அண்டாக்களில் ஒரு அண்டாவை களவாண்டு கொண்டு வந்து தன்னுடைய மகளுக்கு அத்தனை நகைகளையும் கொடுத்து விடுகின்றான். மகளும் தந்தை இதை திருடி கொண்டுதானே வந்து தந்திருக்கின்றான் என்று நினைக்காமல் அத்தனை நகைகளையும் போட்டு அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்றாள். இப்படி சுடலை மாடன் தன்னுடைய பாதுகாப்பிலே இருந்த இந்த ஒரு அண்டா புதையல் காணாமல் போனதால் பகவதி அம்மனிடம் சென்று, தாயே, நான் இல்லாத நேரத்திலே யாரோ இங்கே களவாடி சென்றிருக்கின்றான். அவன் யார் என்று கூறு. அவனிடம் இருந்து அந்த புதையலை நான் மீட்டெடுத்து வந்து இங்கே சேர்ப்பேன் சொல்றாரு. அப்போது பகவதி அம்மன் சுடலை மாடனை தன்னுடைய குழந்தையாக பார்ப்பதால், அதை திருடி கொண்டு போனவன் மிகப்பெரிய மாந்திரிகன், அவனை சென்று அங்கிருந்து நீ புதையலை திருப்பி கொண்டு வரவிட்டாலும் பரவாயில்லை, உன்னுடைய பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் என்று அவரை கட்டுப்படுத்த நினைக்கின்றார். ஆனால் சுடலை மாடனோ, நிச்சயமாக நான் அவனை விட்டு வைக்கப் போவதில்லை, அவனுடைய குடும்பத்தையே கருவறுக்காமல் விடமாட்டேன், அவன் எந்த திசையிலே இருக்கின்றான் என்று எனக்கு காட்டு என்று கூறுகின்றார். வேறு வழி இல்லாமல் பகவதி அம்மனும் சுடலை மாடனுக்கு ஆசி கொடுத்து காளிப்புலையன் இருக்கின்ற இடத்தை காட்டுகின்றார். அங்கே ஒரு பாம்பாட்டி வேசத்திலே சென்று சுடலை மாடன் காளிப்புலையனை அங்கே வரவைக்க முயற்சிக்கின்றார். ஆனால் அவர் எத்தனை வித்தைகள் காட்டினாலும் அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் வித்தை பார்க்க வந்து விட்டார்கள். ஆனால் காளிப்புலையனோ அவனுடைய வீட்டிலிருந்து யாருமோ வெளியே வரவில்லை. அதனால் தன்னுடைய உருவத்தை ஒரு சிவனடியார் போன்று மாற்றிக்கொண்டு மிகுந்த வயதான தோற்றம் கொண்டு தலையெல்லாம் நரைமுடிகளாக நீண்ட தாடியுடன் அவனுடைய வீட்டிலே யாசகம் பெற செல்வது போன்று நிற்கின்றார். அப்போது வீட்டிலே காளிப்புலையன் இல்லை, அவனுடைய மனைவி புலைச்சியும் இல்லை. அதே நேரத்திலே அவர்களுடைய மகளான மாவிசக்கி மட்டுமே இருக்கின்றாள். மாவிசக்கி அந்த வீட்டிலே 7 அறைகளை தாண்டி அதற்குள்ளே இருக்கின்ற இடத்திலே அங்கே இருக்கின்ற அத்தனை நகைகளையும் போட்டு பார்த்து கொண்டு தன்னை அழகு பார்த்து கொண்டிருக்கின்றாள். இப்படி ஒரு அடியார் தன்னுடைய வீட்டிலே பிச்சை கேட்க வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து அவளுடைய வீட்டிலே இருந்த பழங்கஞ்சியை எடுத்து அவருக்கு ஊற்றுவதற்காக மாவிசக்கி வருகின்றாள். ஆனால் அவளை கோபப்படுத்துவதற்காக அவள் ஒரு வாசலிலே பிச்சை போட வந்தாள். சுடலை மாடன் அவளுடைய வீட்டிலேயே பின்புற வாசலில் நின்று பிச்சை கேட்பார். அவள் பின்புற வாசலுக்கு செல்லும் போது முன்புற வாசலிலே வந்து பிச்சை கேட்பார். இப்படியாக அவளை கோபப்படுத்தும் போது மாவிசக்கி சுடலை மாடனை திட்ட ஆரம்பிக்கின்றாள். ஏ கிழவனே, ஒரு இடத்திலே இருந்து நீ பிச்சை வாங்க மாட்டாயா? ஏன் இப்படி என்னை பாடாய் படுத்துகிறாய் என்று கேட்கின்றார். அப்போது சுடலை மாடன் கூறுகின்றார், ஏ பெண்ணே, நான் இங்கே பிச்சை வாங்க வரவில்லை, உன்னுடைய தகப்பனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய கணக்கு உண்டு, அதனை முடித்து அவனுடைய உயிரை குடிக்கவே நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று கூறுகின்றார். அதனை கேட்டு மாவிசக்கி சுடலை மாடனை திட்ட ஆரம்பிக்கின்றாள். என்னை அவமானப்படுத்தி விட்டாயே நீ, உன்னை கண்ணி கழித்து உன்னுடைய கருவறுக்காமல் விடமாட்டேன்னு சபதம் போட்டுட்டு சுடலை மாடன் அங்கே இருந்து கிளம்பி போறாரு. தன்னுடைய அப்பன் வந்த பிறகு இங்கே நடந்த அத்தனை விஷயங்களையும் மாவிசக்கி அவனுடைய அப்பனிடம் கூறுகின்றார். அவன் மை போட்டு பார்த்து இங்கே வந்தவன் யார் என்று பார்க்கும் போது, இந்த நகைகளுக்கெல்லாம் காவல்காரன் வீடு வரை வந்து விட்டான், நம்முடைய குடும்பத்தை கருவறுக்காமல் விடமாட்டான் என்று தெரிந்து கொண்டு தன்னிடம் இருந்த அத்தனை மந்திரங்களையும் போட்டு தன்னுடைய வீட்டை
வீட்டை சுற்றி மிகப்பெரிய காப்பு கட்டி வைத்துக் கொண்டான். இருந்தாலும் சுடலை மாடம் சும்மா விடுவாரா? அவர் ஏற்கனவே சபதம் போடும்போது இன்றிலிருந்து 8வது நாள் உன்னுடைய குடும்பத்தை கருவறுப்பேன் என்று சொல்லியிருப்பார். அதே போன்றே எண்ணி 8வது நாள் காளிப்புலையினுடைய வீட்டிலே 7 அறைகள் தாண்டி அவனுடைய மகள் இருக்கின்ற மச்சு வீட்டிற்கு ஒரு எறும்பினுடைய உருவம் கொண்டு உள்ளே நுழைகின்றார். உள்ளே நுழைந்து தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு மாவிசக்கியை கதற கதற கற்பழிக்கின்றார். அதற்கு பிறகு இந்த காளிப்புலையனுக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தை அவனுடைய பங்காளிகள் பழியன்மார்கள் கவனித்து வருகின்றார்கள். அந்த காளிப்புலையனுடைய தோட்டமானது காக்காச்சி மலை தாண்டி கண்ணாடி சோலைக்குள்ளே இருக்கின்றது. அறுவடைக்கு தயாராக இருந்த அத்தனை பயிர்களையும் அழித்து ஒழித்து ஒரு மதையானை போன்று வேட்டையாடுகின்றார் சுடலை மாடன். அத்தனையையும் முடித்துவிட்டு பகவதி அம்மன் கோவிலுக்கு போய் சாந்த உருவமாக காட்சியளிக்கின்றார். இப்போது சுடலை மாடன் இவ்வளவு அட்டூழியங்களை புரிந்து விட்டாரே, எப்படி அவரை அடக்குவது என்று தெரியாமல் காளிப்புலையன் மை போட்டு சுடலை மாடனை வேண்டுகின்றார். நீ என்னுடைய கட்டுக்குள் வர வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போது சுடலை மாடன் கூறுகின்றார், எனக்கு 7 பரன்களில் பலி கொடு. உன்னுடைய மகளையும் நான் கற்பழித்து விட்டேன், அவளையும் கொன்று அவளுடைய கருவை எனக்கு பலியாக கொடுன்னு கேட்கிறாரு. அதன்படியே காளிப்புலையனும் தன்னுடைய உயிர் தப்பித்தால் போதும், மகள் இறந்தால் கூட பரவாயில்லை என்று அந்த பலியை கொடுப்பதற்கு சம்மதித்து விடுகின்றான். திட்டமிட்டவாறு தன்னுடைய மகள் மாவிசக்கியை காக்காச்சி மலையிலே இருக்கின்ற கண்ணாடி சோலைக்குள்ளே வைத்திருக்கின்றான். அங்கே 7 பரன்களிலே 7 விதமான பலிகளை சுடலை மாடனுக்கு கொடுத்து வருகின்றான். இறுதியாக தன்னுடைய மகளை பலி கொடுப்பதற்காக பலி கொடுக்கும் இடத்திலே கை கால்களை கட்டி போட்டிருக்கின்றான். அப்போதுதான் அவளுக்கே தெரிய வருகின்றது, இத்தனை வருடமாக நம்மை பாராட்டி சீராட்டி வளர்த்த தன்னுடைய அப்பனே தன்னை பலியாக கொடுக்கப் போகின்றானே என்று எண்ணி துடிக்கின்றாள். அந்த நேரத்திலே சுடலை மாடன் மாவிசக்கிக்குள் தோன்றி, பெண்ணே, முற்பிறவியிலே நீ செய்த பாவத்தால் இந்த கொடியவனுக்கு மகளாக பிறந்தாய். அது மட்டுமல்லாமல் இந்த பிறவியிலும் நீ திருந்தாமல் என்னுடைய தாயிடமிருந்து கொள்ளையடித்து வந்த அந்த நகைகளை வேண்டாம் என்று சொல்லாமல் உன்னுடையதாக்கி கொண்டாய், அதற்காகத்தான் நீ சாக போகின்றாய் என்று கூறிவிட்டு காளிப்புலையனை உடனடியாக கருவறுக்குமாறு கூறுகின்றான். காளிப்புலையனும் தன்னுடைய மகளுடைய வயிற்றை கிழித்து உள்ளே இருக்கின்ற கருவை பீத்து ஒரு தலைவாழை இலையிலே வைத்து சுடலை மாடனுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றான். அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு சுடலை மாடன் ஒரு சிறிய சிமிழுக்குள்ளே போய் அடைபட்டுக் கொள்கின்றார். அந்த சிமிழை எடுத்து ஒரு மிகப்பெரிய தூருக்குள்ளே அடைத்து அந்த ஊரிலே இருந்த ஒரு குளத்திற்குள்ளே காளிப்புலையன் புதைத்து வைத்து விடுகின்றான். சில நாட்களுக்கு பிறகு காளிப்புலையனுடைய மனைவி அந்த குளத்திலே தண்ணீர் எடுக்க செல்லும் போது அந்த குடத்திலே தண்ணீரோடு சேர்ந்து அவன் புதைத்து வைத்திருந்த அந்த சிமிழோடு சேர்ந்து தூரும் வந்து விடுகின்றது. அந்த குடத்தில் உள்ள நீரை அவள் வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அதிலிருந்தே வெளிப்பட்ட அந்த சிமிழ் காளிப்புலையனுடைய இடது கால் மீது ஏறி கொண்டு விடுகின்றது. மீண்டும் இந்த சுடலை மாடன் இங்கே வந்து சேர்ந்து விட்டானே, இவனை எப்படி அழித்தொழிப்பது என்று தெரியாமல் காளிப்புலையன் ஒரு பெரிய உரலிலே இந்த சிமிழியை போட்டு இரும்பு உலக்கையை வைத்து குத்துகின்ற அப்போது உலக்கை இடிபட்டு சிமிழிலிருந்து வெளிப்பட்ட சுடலை மாடன் அங்கேயே காளிப்புலையனுடைய கதையையும் முடிக்கின்றார். அதற்கு பிறகு அவனிடமிருந்து அவன் திருடி சென்ற செல்வங்களை எல்லாம் மீட்டு வந்து பகவதி அம்மன் கோவிலிலே அம்மனிடம் ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து மீண்டும் 108 சிவதலங்களையும் 108 திருப்பதிகளையும் தரிசிப்பதற்காக பகவதி அம்மனிடம் வரம் பெற்றுவிட்டு ஒவ்வொரு தலமாக தரிசித்துக் கொண்டு வருகின்றார். இறுதியாக தென் தமிழகத்திலே சீவலப்பேரிக்கு வந்து அங்கே சுடலை மாடனாக அமர்கின்றார். அங்கிருந்து வள்ளியூருக்கு அருகிலே ஒத்தப்பனை சுடலையாக போய் அமர்கின்றார். இப்படி தமிழ்நாடு முழுவதும் சுடலை மாடனுடைய கோவில்கள் பரவத் தொடங்கின. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.